இந்த வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க வெல்கம் டு தமிழ் கியூரிங் கிரைம் நியூஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா சென்னை மாங்காடு அருகே நேற்று முன்தினம் இரவு கள்ளக்காதல் விவகாரத்தால் மனைவியே தனது கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்துள்ளார் இதை பற்றின முழு ரிப்போர்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னை மாங்காடு அடுத்த பட்டூர் காயலமில்ல தெருவை சேர்ந்தவர் தான் சவுலமில் இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிடுச்சு இவருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு திருமணம் ஆகி ரெண்டு பேருமே இப்போ அவங்க கூட இல்லை சரி எழுபது வயது ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம நம்மளை யார் பாதுகா நம்ம யார் பார்த்துப்பா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பெண் துணை தேவைப்படுது ஆனால் நமக்கு விட்ட வசதி இருக்குது ஸோ இந்த வசதியை காட்டியாவது நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி சாவல் அமைதி இருந்திருக்காரு ஸோ அதனால் வந்து அவர் வந்து எழுபது வயது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாபரோன் ஈஷா அவங்களுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு தான் சரி இவங்க வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா இவங்கள திருமணம் பண்ணிட்டாங்க சவுல அமைதியோடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா எழுபது அவர் ஒரு மூணாவதாக திருமணம் செஞ்சுக்கக்கூடிய மனைவியுடைய பேர் வந்து ஜாபர் நிஷா அவங்களுடைய வயது வந்து வெறும் முப்பத்தாறு தான் எழுபது வயசு இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட வந்து மனைவியை வந்து கனால் திருப்திப்படுத்த முடியாமல் பல பெண்கள் வந்து தவறான வழிக்கு போய் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அப்படிங்கிற பெண் வந்து இந்த கள்ளக்கதல் ஓரவால் தனது பெற்ற பிள்ளைகள் இரண்டு பேருமே வந்து இதே சென்னையில் தான் வந்து ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காடுக்கும் குன்றத்தூருக்கும் ரொம்ப பக்கம்தான் மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும் ஏற்கனவே குன்றத்தூரில் வந்து அபிராமி கொலையால் வந்து பல பேர் வந்து அந்த இதிலே இன்னும் பதட்டத்துலேயே தான் இருக்காங்க அதுலேருந்து இன்னும் மீண்டு வரலை அதுக்குள்ளேயே வந்து இருந்து இன்னும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே மாங்காடு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாலேயே அடுத்து ஒரு இந்த மாதிரியான கள்ளக்காத சம்பந்தமாக ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது அந்த ஏரியா மக்கள் மக்களாலேயே வந்து ரொம்ப பதட்டுக்காதான் இருக்குது போகிற பிறகு பார்த்தா இன்னும் நம்ம சுற்றி எல்லா ஏரியாலையும் வந்து இந்த மாதிரி கள்ளக்காதல் சம்பந்தம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா நாடு எங்கே தான் போகுது அப்படின்னு எல்லாருமே வந்து டீக்கடை வாசலில் இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எங்க டெய்லி வந்து இப்போலாம் அரசியல் பேசுகிறாங்களோ இல்லையோ எல்லாேருமே வந்து இப்போ கள்ளக்காதல் சம்பந்தமான விஷயத்த தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நாளுக்கு நாள் இந்த கள்ளக்காதல் விவகாரம் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது குறைஞ்சபாடே இல்லை ஸோ இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ வயசு வித்தியாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கணவன் மனைவிகளை வந்து ஒரு திருப்தி இல்லாமல் கண்டிப்பாக இருந்திருக்கும் இதனால் அவங்களுக்கு அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டிருக்கும் ஸோ இதனாலேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வயது வந்து வித்தியாசம் அவங்களுக்கு வந்து எழுபது இவங்களுக்கு வந்து முப்பத்தாறு ஸோ மைனஸ் பண்ணால் முப்பத்தி நான்கு வயசு வந்து வித்தியாசம் ஸோ முப்பத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய ஆண்களாலேயே இப்போ மனைவியை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது முப்பத்தி நாலு வயசு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஆனால் எப்படி வந்து ஒரு மனைவி வந்து திருப்திப்படுத்த முடியும் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக யோசிச்சிருக்கணும் பட் அவர் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா தனக்கு ஒரு துணையாக ஒரு தேவை நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்துக்கு நமக்கு சமைத்து தர நம்மளுடைய துணி மணியை துவைச்சி தர இந்த வயசில் நம்மளால் அதை பண்ண முடியாது பட் அதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு பட் எந்த பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடிந்தாலும் அவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க என்ன காசு பணம் இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியமாக அதுவும் ஒரு விஷயம் தேவை பெண்கள் பெண்கள் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தேவை ஆனால் இருந்தாலும் சரி பண்ணாலும் சரி ரெண்டு பேருக்குமே தேவை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு என்ன தான் வந்து சாவுல மீது வந்து மாத்திரலாம் போட்டு வந்து அவர் மனைவியை வந்து ஜாபரேஷாவை திருப்திப்படுத்தணும்னு இவ்வளவோ ட்ரை பண்ணாரோ இருந்தாலும் அந்த மா அந்த மாத்திரை கூட அவருக்கு வந்து எஃபெக்டாக வந்து வேலை செய்யலை இப்படியே நாளுக்கு நாளுக்கு வந்து ரொம்ப வந்து சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு கடத்தில் சண்டை வந்து ரொம்ப முத்தி போய் ஜாபனிஷா வந்து நான் இவங்க கூட வந்து நான் எப்படி வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதாவது அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு அவங்க போய் கொஞ்ச நாள் வந்து தங்கிட்டாங்க கொஞ்சம் நாளாக இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான்கு வருஷமாக வந்து அந்த வீட்டிலே தங்கியிருக்காங்க ஸோ ஆரம்பத்துலேயே வந்து இப்போ வந்து அக்காவோடைய வீட்டில் போய் இவங்க தங்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்களுடைய அக்கா வந்து கண்டிப்பாக வந்து தன்னுடைய கணவன்ட்ட சொல்லியிருப்பாங்க எதுக்காக வந்து தன்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி அதாவது என்னுடைய தங்கச்சி வந்து எந்த அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து அந்த அவருடைய அக்காவுடைய கணவன் பேர் வந்து ஹுசைன் ஸோ அவர் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஏன் ஜாபனிஷோ வந்து கோச்சிக்கிட்டு வந்துவிட்டா நல்ல வசதி தானே ஆள் தானே சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறமும் இல்லை நல்லா ஆடம்பரமாக வந்து செலவு பண்ணலாம் இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஹுசேன் வந்து அப்படியே வந்து அவங்க மனைவி வீட்டை வந்து சொல்லியிருக்காரு ஏன் வட்டு வரணும் அப்படி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக கேட்டிருக்காரு பட் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா வந்து சொல்லியிருக்காரு ஒரு பொண்ணுக்கு வந்து காசு பண்ணோன்னா இருந்தால் மட்டும் போதுமா மற்ற எல்லா விஷயமே வேண்டாமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் ஆச்சுன்னா உசேனுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆக மொத்தம் ஜவுபனிஷா வந்து செக்ஸுக்கு ஆசைப்பட்றா அவனுடைய கணவன் வந்தாலும் இவனால் திருப்திப்படுத்த முடியல அப்போ அவள் அந்த விஷயத்துக்கு வந்து அவன் இயங்குறா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்போவே தெரிஞ்சுக்கிட்டார் ஸோ அந்த நாள்லேயே இருந்து அவருக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா ஜவுபு வந்து ரூட் போட ஆரம்பித்தார் ஜவுபு பிடித்த எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்குறதும் அவங்க ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா அதை போய் உடனே வாங்கி கொடுக்குறதும் இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது அவங்களுடைய மனைவி கூட கேட்டிருக்காங்க என்ன என் தங்கச்சியை இந்த அளவுக்கு பார்க்குறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவளே அவளே வசதியானவ வசதியாக வேணும் தானே போய் அவங்கள போய் கல்யாணம் பண்ணியிருக்கா இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டா எப்படி அதனால தான் சரி நம்ம வீட்டில் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கப் போகிறா கொஞ்சம் நாள் தானே இருக்கப் போகிறா அது வரைக்கும் பண்ணிவிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க விரும்ப அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நடக்கிறதுக்கும் அவள் அக்காக்காரி கூட சரி தான் தங்கச்சி தானே எப்படி அவள் வசதியாக இன்னும் சாகுலா மீது வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவர் உசூட இருக்க போகிறாரு அவர் அவர் இறந்துட்டார்ன்னா அவர் சொத்து ஃபுல்லாக வந்து நம்ம தங்கச்சி ஜாப் விஷயத்தானே வரப்போகுது அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட ஜாபு வந்து நமக்கு உதவுவா இப்போ அவள்னா நம்ம நம்மளுடைய கணவன் வந்து இப்போ அவருக்கு உதவுறத நம்ம வந்து தடுக்க வேண்டாம் உதவட்டும் பின்னாடி வந்து நம்ம அவ நம்ம தங்கச்சி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அக்காக்காரி கூட உசேன் வந்து அதாவது தன்னுடைய கணவன் உசேன் வந்து ஹெல்ப் பண்ணும்போது சரின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க பட் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உசேன் வந்து ஜாபு வந்து உதவி செய்யறதும் அவங்களுக்கு தேவை எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணும்போது ஜாபு நிஷாவுக்கும் உசேனுக்கு வந்து ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நெருக்கம் நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசைனோட மனைவி அதாவது ஜவுபனிஷாவோடய அக்கா இருந்து வீட்டில் இல்லாத நேரத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து உல்லாசமாக இருந்துகிட்டே வந்திருக்காங்க இது வந்து அவங்களுடைய அக்காவுக்கு தெரியவே இல்லை இப்படியே பல நாட்கள் வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க இப்படி உல்லாசமாக இருக்க 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 ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கணவன் மனைவி போல் வந்து ரொம்ப நெருக்கம் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறந்தான் வந்து அவங்க யோசனை பண்ணியிருக்காங்க சரி நீ ஏன் இந்த வீட்லேயே வந்து நீ ஒரு நாள் இருந்துக்கிட்டே இருந்தால் நீ இவ்வளோ நாள் தான் இங்கே போகிற கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து உன்னுடைய மனைவி உன்னுடைய கணவன் சவுலமி வந்து இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் சொத்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அதனால் வந்து நீங்கள் வந்து அங்கே போய் வந்து அவரு கூட தங்கிக்கோ நான் வந்து எப்படி நான் சகஜமாக வந்து சொந்தக்காரன் மாதிரியே அந்த வீட்டுக்கு வரேன் அங்கே நம்ம வந்து உல்லாசமாக இருக்கலாம் நமக்கு எந்த விதமான இடையூறு இருக்காது இங்கே கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது திடீர்னு மனைவி வந்துடலோ அப்படின்னு பயம் இருக்குது அதனால் நினச்ச நேரம் வந்து டெய்லி நம்மளால் உல்லாசமாக இருக்க முடியல அதனால் நீ வந்து உன் கணவன் வீட்டுக்கே போ சவுலம் வீட்டுக்கே போ அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க எந்த தொந்தரவும் இருக்காது இனி மட்டும் தான் தனியாக இருப்பேன் உன் கணவனும் விலைக்குப் பெறுவார் நான் வரேன் நம்மள போய் உல்லாசமாக இருக்கலாம் டெய்லி உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய சொத்துக்கும் உல்லாசத்துக்கும் வந்து உசைனு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாபு நிஷாவாக வந்து கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க சரி ஜாபு நிஷாவும் சரி கரெக்டு தான் இவர் சொல்கிறது கரெக்டாக தானே சொத்துக்கு சொத்தும் கிடைக்குது சொகத்துக்கு சொகம் கிடைக்குது நம்ம வந்து இவர் சொல்கிற மாதிரியே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உசேன் சொல்கிற மாதிரியே வந்து ஜாபு நிஷாவும் வந்து அவருடைய கணவன் சாவலாம் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உசேன் சொன்ன மாதிரியே வந்து இவர் கணவன் வேலைக்கு போனோன்னா இவங்க வந்து ஃபோன் போட்டு என் கணவன் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாரு இதுக்கப்புறம் நைட்டு தான் வருவார் சாப்பாடு கூட நான் கெட்டியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் அதுக்கப்புறம் வந்து கரெக்டான அவரும் அவர் அக் அவருடைய மனைவிக்கு எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு அவர் எல்லா விஷயத்தையுமே வந்து செட் பண்ணிவிட்டு உசேன் வந்து இந்த வீட்டுக்கு வருவார் அதாவது சாவுல அமைத்து வீட்டுக்கு வருவார் ஜவுபுனிஷா இப்போ இருக்காங்களே அந்த வீட்டுக்கு வந்து உல்லாசமாக இருந்துகிட்டே வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் வரும்போது சாகுல மீது வந்து உசேனை பார்த்துருக்காரு நான் வந்து சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சோடனே சரி சொந்தக்காரங்க தான் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுருக்காங்க ஆனால் நாட்கள் சில சில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகுல் அமீது வீட்டில் இல்லாத நேரம் மட்டும்தான் வந்து உசேன் வந்து வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்திருக்காரு அதுவும் வந்தாலும் வந்து ஒரு நார்மலாக ஒருத்தருவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவ்வளோ நேரம் இருப்பாங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு உடனே போயிடுவாங்க ஆனால் இவர் வந்து வந்தாருன்னா ஒரு மணிக்கணக்காக இருக்கிறது வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு இவங்க வந்து வேலைக்கு போன பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு ரொம்ப நேரம் இருக்காரு என்னமோ வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குது போல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாகுள காதுக்கே வந்து போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் சாகு மீது வந்து உசாராக ஆகா ஆக இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உசாராக இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேலையில வச்சுக்கிட்டிங்கன்னா நான் உன்னை ஒன்றையும் சேர்த்து அனுப்பி வச்சிருவேன் நான் உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு நான் நாலாவதாக ஒரு பொண்ணை கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து பகுன் ஆகிடுச்சு ஆகா நம்ம வந்து சொத்துக்காக தானே இப்படி வந்தோம் இவனை எப்படி சொல்லிட்டானே அப்போ இவனை இதுக்கு மேலே வந்து நம்ம விட்டுறக்கூடாது இவனை வந்து எப்படியாவது வந்து தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இவனை நம்ம எப்படியா தீர்த்து கட்டிட்டு சொத்து நம்ம அடைஞ்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாகலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நேற்று முந்தின இரவு கூட வந்து அவர் வேலையை முடிச்சிட்டு வரவும் வந்து இந்த சாகுள்ள மீது வந்த பிறகு உசைவனும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த டைமில் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து அவருடைய மனைவி ஹைரோனிஷா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சா சாகுளமீது உடைய கைகளை ரெண்டும் கற்று இடிக்கி பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவருடைய கள்ளக்காரன் உசேன் வந்து அவரை பலமாக தாக்கியிருக்காரு மண்டியில் அடிச்சிருக்காரு கட்ட எடுத்து மண்டியில் அடித்த அவர் அவர் வயசானாலாச்சு அதனால் ஸ்பாட்லேயே வந்து அவர் அவுட் ஆகிட்டார் ஸ்பாட்லேயே அவுட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயோ நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்துல வந்து இவர் வந்து மடக்கம் பண்ணால் அதாவது சாவளமீது இருக்கக்கூடிய இடத்துல மடக்கம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம் அதனால் வந்து என்னோடய வீட்டுக்கு கூட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நைட் டு நைட்டாக என்ன பண்ணியிருக்காருனா ஜவுபனி ஷாவுடைய உடைய ஹஸ்பண்ட் அதாவது சாவில் மீது வந்து உசேன் அவங்களுடைய இடத்துக்கு கூட்டி போயிட்டாங்க அங்கே கூட்டி போய் அங்கே நம்ம எல்லாருமே வந்து அவரை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் நம்ம வந்து அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படி கூட்டு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்க்கும்போதே நிறைய பேருக்கு வந்து தலை பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடிபட்டதாலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நெத்தியில் வந்து ஒரு காயம் இருக்கிற மாதிரி இருக்குதுனால் அவங்க வீட்டில் உள்ள அக்கம் அக்கத்துக்கெலாம் வந்து அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்துருக்கு இவர் அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கலாமே எதுக்காக வந்து இங்கே கூட்டு வந்தாங்க இங்கே கூட்டு வந்து காரியம்லாம் பண்ண போகிறாங்க அப்படி காரியம் பண்ணது இப்போ ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த சந்தேகம் வந்தோன்னா நைசா யாரோ ஒருத்தர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இவங்களுடைய அக்காவோடைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து அவர் வேறு ஒரு ஏரியா அவர் அங்கே இறந்துட்டார் அவங்களே வந்து அங்கேயே வந்து அவரை வந்து இது பண்ணியிருக்கலாம் அவரோட த இந்த எல்லா காரியத்தையும் முடிச்சிருக்கலாம் ஆனால் அங்கேயே இங்கே கூட வந்து பண்ணுறாங்க இதுக்கும் அவருக்கும் இந்த ஏரியாவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அது மட்டும் இல்லை அவரோட தலையில் வந்து காயம் இருக்குது எனக்கு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸார் வந்து உடனடியாக வந்து இந்த மாதிரி சம்பவம் இடத்த இடத்துக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மனைவிட்ட கேட்டிருக்காங்க எப்படி இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க மனைவி ஜவுனிஷா வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து சந்தேகம் நடந்த போலீஸார் வந்து இல்லை நீங்கள் வந்து இப்போ எதுவும் காரியம்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் வந்து இதை பிரேத பரிசோதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவியும் கூட்டு போய் விசாரிக்கும் போது அவங்க வந்து இந்த தான் நான் தான் கொலை பண்ணேன் இந்த மாதிரி எங்களுக்குள்ளே விட கள்ளக்காதல நாங்கள் அவரை தீர்த்து கட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதனால் வந்து ஜவுர்னி உசேனையும் வந்து கைது செஞ்சு அவங்களுக்கு மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்திலையும் ஆஜர்படுத்தி இப்போ வந்து அவங்கள ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா புலல் சிறையில் அடைச்சிட்டாங்க மேலும் இதுபோல செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும் விரும்புனிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருங்க ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்